ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சுவாமி தேசிகன் அருளை செய்தால் சில்லறை ரகசிய கிரந்தங்களிலிருந்து சில விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு. இப்போ இதுல ஸ்ரீ வராக புராணத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய சரமஸ்லோக விஷயமாக ரகசிய சிகாமணி என்று அற்புதமான ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சார் என்று பார்த்தோம். அதிலிருந்து சில விஷயங்களை எல்லாமும் நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த சில்லறை ரகசியம் அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் சாதிச்ச சில்லறை ரகசியம் அஞ்சலியினுடைய ஒரு வைபவம். நாம் அஞ்சலி பண்றோமே அதனுடைய பெருமை, அதை பற்றியான திருநாமங்கள் 752 ஆரம்பிச்சு இருக்கு. யாமு நோக்தி பரிஷ்கார் அஞ்சலி வைபவ காரகா பிரபன்ன விஷய ஸ்ரீமத் அதிக பிரீதி சாதகா ஸ்ரீமத்யானிருக்கு. இந்த மூணு திருநாமங்கள் இந்த அஞ்சலி வைபவம் விஷயமாக இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு சின்ன ஒரு சில்லறை ரகசிய கிரந்தம். அஞ்சலி அப்படின்னா எம்பெருமானுக்காக கை கூப்புதல், இரண்டு கைகளையும் சேர்த்து வச்சு மனசில் ஒரு வினயபாவத்தோடு இருந்தால் அதுக்கு அஞ்சலி என்று பெயர். அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு முத்திரையாம். அதாவது நாட்டிய சாஸ்திரத்தில் பரத முனிவர் எழுதினதில் பல முத்திரைகள் காமிக்கிறார், நாட்டிய முத்திரைகள். அதில் ஒன்று அஞ்சலி முத்ரா அப்படிங்கிறது. இது உயர்ந்தது, க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அஞ்சலியை பார்த்தாலே அவனுடைய மனசு உருக ஆயிருச்சுடுவான். அதனால தான் அம் ஜலயதி, அம் அப்படின்னா விஷ்ணுவைன்னு அர்த்தம். விஷ்ணுவை, நாராயணனை, அகார சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய நாராயணனை ஜலயதி, ஜலம் போல உருகச் செய்யும். ஒரு அஞ்சலி பண்ணிட்டான்னா அவன் மனசு அப்படியே உருகி போய் இந்த அஞ்சலி பண்ணவனுக்கு ஏதாவது பலன் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே உயர்ந்த உயர்ந்த பலன்களை கொடுத்து சீதை கொண்ட லோகம் வரைக்கும் கொடுத்துருவான். இவன் பண்ண அஞ்சலிக்காக ஏதாவது பலன் கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சத் புத்தியை, சத் சங்கத்தை உண்டாக்குவான். அப்புறம் அந்த அஞ்சலிக்காக பலன் கொடுக்கணும்னு நினச்சி அதுக்கு மேலே அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்குவான். அப்புறம் அந்த அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவனுக்கு காலக்ஷேபங்கள்லாம் கேட்க சொல்வான். அப்புறம் அந்த அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண செய்வான். அதுக்கப்புறம் அந்த அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சீவை குண்டத்தையே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம்னு நினச்சா பகவான்கிட்டயே பலன் இருக்காதான். அப்படிப்பட்ட உயர்ந்த பலன் வரைக்கும் இந்த அஞ்சலியை நினச்சே பகவான் கொடுக்குறானாம். இன்னும் இன்னும் கொடுக்கலாம், இன்னும் இன்னும் கொடுக்கலாம்னு உபாயத்தில் மூட்டுறது உட்பட எல்லாம் இந்த அஞ்சலியை வச்சு பகவான் செய்கிறாங்க. அதனால சுவாமி தேசிகன் வந்து பிரதமாஞ்சலி கிங்கரஹா அப்படிங்கிற சுவாமி பெருமாளை பற்றி பிரதமாஞ்சலினா முதல் முதல்ல இவன் பண்ணுற அஞ்சலி இருக்கோ இல்லையோ அதுக்கு கிங்கரனா பகவான் இருக்கானா, அந்த அஞ்சலிக்காக தான் இன்னும் அவன் கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கானா, அந்த அஞ்சலியை பார்த்து தான் அனுகிரகம் இன்னும் இன்னும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற. அப்படி ஒரு அஞ்சலிக்கு அத்தனை பிரபாவம் இருக்கு. அதுதான் அஞ்சலி வைபவம் அப்படின்னு அந்த வைபவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஸ்ரீமத் யாமுனமுனி ஆள வந்தார் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு ஸ்லோகம்,
ஆஞ்சநேயனுடைய வைபவத்தை பத்தி சொல்ற ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் அருளி செய்ததுதான் இந்த அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது. அதனால யாமுனோக்தி பரிஷ்காரி அஞ்சலி வைபவ காரகா, யாமுனோக்தி ஆளவந்தாரின் சீசுக்தியை பரிஷ்காரி பரிஷ்கரிக்கும் அஞ்சலி வைபவத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். ஆளவந்தார் ஒரே ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார், ஆனா அதனுடைய பெருமை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அதுக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் அருளி செய்ததுதான் இந்த அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது இங்க சொல்லக்கூடிய விஷயம். ஹிதாய சர்வ ஜெகதாம் வியக்தம் யஹா அஞ்சலி வைபவம் பிராகசத்து தம் வந்தேகம் வேதாந்த யுக தேசிகம் அப்படின்னு தேசிகனுக்கு இதுக்காக ஒரு தனி தனியனே இருக்கு. அஞ்சலி வைபவத்தை அருளி செய்த தேசிகனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஒரு தனி ஒரு தனியனே இருக்கு இதுக்கு. தேசிகனும் கடைசியில் அஞ்சலி வைபவத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நான் வந்து பக்தர்களுக்காக இந்த அஞ்சலி வைபவத்தை சொன்னேன் அப்படிங்கிறார். ஸ்ரீமத் வேங்கடநாதாக ஸ்ரீதர பத பத்ம சக்த சித்தானாம் அஞ்சலி வைபவம் அகதையது அனுஸ்மிருதம் யாஜனாச்சாரியி, யாமனாச்சாரியர் அருளி செய்ததை இவர் வியாக்கியானம் செய்தார் அப்படின்னு அதில் சொல்கிறார். யாமனாச்சாரியர் அப்படி என்ன சொல்லியிருக்கார், யாமனாச்சாரியர்னா ஆளவந்தார், ஆளவந்தார் அப்படி என்ன சொல்லியிருக்கார், சுவாமி தேசிகன் அதுக்கு என்ன அப்படி விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரந்தத்தில் தெரிய வரும். அஞ்சலி வைபவத்தில் அண்ணா தெரியும். ஆரம்பிக்கும் போதே சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார், பெரிய முதலி யார் தவாமிருத சிந்தினி பாத பங்கஜே என்கிற ஸ்லோகத்திலே பகவத் சரணாரவிந்தத்தின் போக்யதாதிசயத்தை அத்தியசவித்தனுக்கு அதனுடைய துஷ்டஜையாலே கண்டு கேட்டு உற்று மோந்துண்டோளும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் என்னோடு சொல்லுகிற ஐஸ்வர்ய கைவல்ய ரூபங்களான பிராப்தாந்தரங்களிலே இழைப்பாருகை கூடாது என்று அருளி செய்தார். அனந்தரம் தொடங்கி முத்திஷ்ய என்கிற ஸ்லோகத்தாலே அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு திருவடிகளை உத்தேசித்து உண்டான அல்பானுகூலங்களான வியாபாரத்தாலே சர்வே அபேட்சித சித்தி உண்டாம்படியான ஆசிரியன சௌகரியத்தாலும் திருவடிகளுடைய துஷ்டதையை அருளி செய்கிறார் அப்படிங்கிறார். அஞ்சலியை குறித்து ஸ்ரீமத் தியாமன முனிகள் அதாவது ஆளவந்தார் அருளி செய்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கே நச்சித் யதா ததா வாபி சகிருத் கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்ய சுபன்யசேஷதஹ சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே அப்படின்னு ஸ்லோகம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே 28வது ஸ்லோகமாக இது இருக்கு. இதை எதுக்காக சொல்றார் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன் ஸ்லோகம் ஒன்று இருக்கு, தவாமிருத சந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதுல எம்பெருமானுடைய திருவடி இருக்கோ இல்லையோ அது பரமபோக்யம் அப்படிங்கிறார். அந்த திருவடியில ஈடுபட்டவனுக்கு வேற எதுலையுமே ஆசை வராதாம். தவ அமிர்த சிந்தினி பாத பங்கஜே, அமிர்தம் பெருகக்கூடிய உன்னுடைய பாத பங்கஜம், இதுல மனசை யார் செலுத்தினானோ அவன் வேற விஷயத்துல ஏன் ஆசைப்பட போறான், லௌகிக விஷயங்கள்லாம் எனக்கு எம்பெருமானுடைய திருவடி இருக்குன்னு அவன் சுகமா இருப்பான். ஒரு உதாரணம் சொல்றார், ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிற்பரே, ஒரு தாமரப்பூ இருக்கு அதுல நிறைய தேன் இருக்கு, வந்து அதை பார்த்ததும் வச்சுக்கோங்க இந்த தாமரப்பூ விட்டுட்டு வேற முள்ளு செடிக்கு அது போகாது. முள்ளு செடியில பூ இருக்குமே தவிர அந்த பூ தேனும் இருக்காது, அது மாத்திரமல்ல பூக்கிட்ட போகவும் முடியாது முள்ளு இருக்கும். அப்படி இருக்கச்ச சுலபமா இருக்கக்கூடிய தாமரப்பூ அதுல தேனும் நிறைய இருக்கச்ச வண்டானது தாமரையை விட்டுட்டு முள்ளுக்கு போகாது அப்படின்னு ரெண்டாவது வரியில சொல்ற. ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபுரத்தோ ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே, அது ஏறெடுத்து கூட பார்க்காது. அந்த மாதிரி பகவானுடைய திருவடியினுடைய போக்கியதையை தெரிஞ்சின்றவன், இது நாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கிறத தெரிஞ்சின்றவன் சாதாரண விஷயங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு வேற எது ஆசைப்படுவான், ஏன் ஆசைப்படுவானவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதை சொன்னப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல அஞ்சலியை பத்தி சொல்றார். அது எதுக்காக சொல்றார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல பெருமாளுடைய போக்கியத்துவத்தை சொல்றார். பகவான் வந்து திருவடி அத்தனை போக்கியமா இருக்கு அப்படின்னால அதை விட முடியாது, நம்ம ஸ்திரமா பிடிச்சுக்கணும், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் அல்ப பலன்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்ப என்ன கேட்டான்னா இந்த திருவடி இருக்கோ இல்லையோ இதுக்கு இன்னொரு குணம் இருக்கு, இதை விட முடியாதுங்கிறது மாத்திரம் இல்லை
இது பிடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதும் கிடையாது. சிலதெல்லாம் ஆசிரியக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது அதுவும் கிடையாது. ஏன்னா ஏதாவது சின்ன ஒரு திருவடியை குறித்து சின்னதாக ஒரு செயல் செய்தால் கூட போரும், அதை வச்சுண்டு பெரிய பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவு இந்த திருவடிக்கு பெருமை இருக்கு. அதனால எம்பெருமாண்டிய திருவடியை எந்த விதத்தில் பார்த்தாலும் விட முடியாது, அது பரம போக்கியம் அப்படிங்கிறபடியாலையும் விட முடியாது. அது கஷ்டமா இருக்கு அந்த திருவடியை ஆச்சரிக்க முடியல அப்படின்னா அது விடலாமா இருக்கலாம், ஆனா அப்படி இல்லையே, அந்த திருவடியை குறித்து நம்ம வந்து ஒரு தடவை அஞ்சலி பண்ணா கூட போரும், நமக்கு சகல பலன்களும் கிடைச்சிரும். திருவடியை குறித்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணா போரும், சர்வா அதாவது இந்த திருவடிகளை உத்தேசித்து உண்டான அல்ப அனுகூலங்களான வியாபாரத்தாலே சர்வ அபேட்சித சித்தி உண்டாம் அப்படிங்கிறது. சாதாரண ஒரு அஞ்சலி பண்றதோ இல்ல தமஸ்காரமோ ஏதோ ஒண்ணு, அதனால சர்வ பலங்களும் கிடைக்கும்படியா இருக்கு அப்படின்னா ஆசிரியன சௌகரியத்தாலும். இந்த திருவடியை ஆசிரியிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆசிரியமும் ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கு, அதனால இதனாலையும் இதை விட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாராம். அப்படியே அஞ்சலியினுடைய பிரபாவத்தை சொல்றாரு. அங்கே முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததாவாபி சகட் கிருத்தோஞ்சலி, பகவான் கிட்ட சொல்றார், தொத் அங்கிரி உத்தேசிய உம்முடைய திருவடியை உத்தேசிச்சு கதாபி எப்பவாவது ஒருவன், கேனாபி கேனச்சித்து யாராவது ஒருவன், யதா ததாவாபி எப்படியாவது ஒரு முறையில சகிருத் ஒரே தடவை அஞ்சலி பண்ணானா போதும். அதாவது அஞ்சலி பண்றதுக்கு இந்த சமயத்துலாம் பண்ணணும் இந்த சமயத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சாஸ்திரங்கள்ல கால விசேஷங்கள் ஒன்று ஒன்றுத்தரும் நிறைய இருக்கு, ஆனா அஞ்சலிக்கு ஒன்றும் கிடையாது. சுவாமி தேசியம் சாதிக்கிறார், யுக பேதம் அயன பேதம் மாச பேதம் பக்ஷ பேதம் திதி வார நக்ஷத்திர பேதம் ராத்திரி திவசாதி பேதம் யாம பேதம் ராசி பேதம் முகூர்த்த பேதம் என்று இப்படிப்பட்ட கால பேதங்களிலே விவஸ்திதங்களாயிரே கர்ம விசேஷங்கள் இருப்பது இந்த அஞ்சலி பந்த ரூபமான சுகர்மத்துக்கு ருச்சி பிறந்த போதே காலம், மற்றொரு கால விசேஷம் பார்த்திருக்க வேண்டாம். சாஸ்திரத்துல எந்த காரியத்தை செய்யணாலும் காலபேதம் இருக்கோ, இந்த காலத்துலாம் செய்யலாம் அப்படின்னா அப்புறம் பக்ஷே பித்ரி அணிங்கிறார், சுக்லபக்ஷத்துல நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் கல்யாணம் முதல்ல எல்லாம், பித்ரு காரியங்கள்லாம் கிருஷ்ணபக்ஷத்துல செய்யணும் அப்படின்னார், புண்ணியாகா பகல்ல செய்யணும் அப்படின்னார், அசகர்மான் ஆச்சாராத்தியானி கிரகியந்தே உதகையன பூர்வபக்ஷாக புண்ணியாகேஷு காரியாணி, உதகன்னா உத்தராயணம் பூர்வபக்ஷம்னா சுக்லபக்ஷம், அகஹானா பகல்ல செய்யணும், புண்ணியாகா அப்படின்னா நல்ல நாள் பார்த்து செய்யணும். இது எல்லா கருத்தும் உண்டு, எந்த காரியம் செய்தா இருந்தாலும் இப்படி பார்த்துதான் செய்யணும் அப்படின்னு. யஜ்ஜோபவீத்தினா யஜ்ஜோபவீதம் போட்டுன்னு செய்யணும், பிரதட்சிணம் பிரதட்சிணமாக தான் செய்யணும், எதுவானாலும் எந்த காரியமானாலும் பிரதட்சிணா வரணும், அப்பிரதட்சிணா வரக்கூடாது அப்படின்றது. அப்போ இத்தனை சொல்றக்கார் காலத்துல இத்தனை சொல்றக்கார், அது மாத்திரம் இல்லாம முகூர்த்தம் பார்க்கணும், நம்ம ராசி பேதம் முகூர்த்த பேதம் யாம பேதம் யமகண்டமா ராகுகாலமா எல்லாத்தையும் பார்த்து செய்யறோம் இல்லையோ. இப்போ அஞ்சலிக்கு என்ன பார்க்கணும் கேட்டா ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் பார்க்க வேண்டாம், ருச்சி பிறந்த போதே காலம், நமக்கு எப்போ அஞ்சலி செய்யணும்னு தோணித்தோ அப்போதான் நல்ல காலம், அது காலம் நல்ல காலம் கிடையாது அப்படின்னு. கதாபி எப்போ வேணாலும் பண்ணலாம், கேனச்சித்து யார் வேணாலும் பண்ணலாம், இவர் தான் இந்த அஞ்சலி பந்தம்ங்கிறது ஒரு தர்மம். அப்போ தர்ம விசேஷங்கள்ல இவர் பண்ணலாம் இவர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் உண்டு, வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் குண தர்மம் நிமித்த தர்மம் என்றார் போலே சொல்லும் தர்மங்களெல்லாம் சில அதிகாரிகளை பற்றி இருக்கும். இந்த அஞ்சலி பந்தம் சத்தியவசனாதிகளைப் போலே சாமானிய தர்மமாகையாலே பிரம்மா முதலாக சொபா கண் அளவாக சர்வருக்கும் சாஸ்திரீயமுமாய், சதுர்முக பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு சாதாரண கீழ்பட்ட மனுஷன் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த தர்மத்தில் அதிகாரம் உண்டு, அஞ்சலி பந்தம் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னார். அப்போ கதாபி கேனச்சித்து நீ யாரா இருந்தாலும் சரி அஞ்சலி பந்தா பலன் உண்டு, நீ எப்போ பண்ணாலும் பலன் உண்டு, யதா ததா வாபி எப்படி பண்ணாலும் பலன் உண்டு அப்படிங்கிறார். அஞ்சலியை பண்ணும்போது இப்படிதான் அப்படின்னு ஒரு அஞ்சலியினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னோ, இல்லை ஆடவந்தார் பண்ண இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ போற போக்கில் கை கூப்பிட்டு போனா கூட போறோம், ஏன்னா ஒரு தர்மம்னு சொன்னா அதுக்கு இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் நிறைய இருக்கும். அஞ்சலிக்கு அப்படி கிடையாது, அஞ்சலி பற்றி சொல்லும்போது தெளிவு உண்டாகவுமாம் இல்லையாகவுமாம், அதை பற்றி உனக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, மஸ்திஷ்க சம்புடாதுகளில் வேண்டினபடி ஆகுமாம், தலைக்கு மேலே கை கூப்பி அஞ்சலி பண்ணணுமா இல்லை மார்புக்கு நேர கை வச்சு அஞ்சலி பண்ணணுமா, எந்த மாதிரி அஞ்சலி பண்ணணும் அப்படின்னா இதை வேணா பண்ணிக்கோ அஞ்சலின்னு ஒன்று பண்ணா போரும் அப்படிங்கிற.
வசம் செய்யும் கை இல்லாத போது வாக்காலும் மனசாலும் ஆகுமாம். கையினால பண்ண முடியாட்டா, வாக்கால கூட அஞ்சலி பண்ணலாமா, மனசினால கூட அஞ்சலி பண்ணலாமா. அதனால எல்லா படிக்கும் எந்தபடியாலும் பண்ணலாம் அப்படின்னார். சக்ருத் கிருதோஞ்சலி, சக்ருத்னா ஒரு தடவை அப்படின்னார். ஒரு தடவை அஞ்சலி பண்ணா போறும், அதுக்கே நிறைய பலன் வரும் அப்படின்னார். ததைவ முஷ்ணாதி, அஞ்சலி பண்ணா அதனுடைய பலன் என்னங்கிற அடுத்த வரியில சொல்றார். ததைவ அப்பொழுதே, அப்பொழுதே பாப்பங்கள்லாம் போயிடும். எப்போ அஞ்சலி பண்ணானோ, இப்போ அஞ்சலி பண்ணிட்டு அடுத்த ஜென்மத்திலாம் போகும் அப்படிங்கிறது கிடையாது. யாகங்கள்லாம் பண்ணானா பலன் சொர்க்கம் எப்போ கிடைக்கும்னா, அப்புறம் தான் கிடைக்கும், உடனே சொர்க்கம் கிடைக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படின்னு சொன்ன மாதிரி உடனடியாக பலன் கிடைக்கும். ததைவ முஷ்ணாதி அசுபானி, அசுபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும், அசுபங்கள்லாம் திருடின்றுமா இந்த அஞ்சலியே. ஒரு அசுபம் ஒரு பாபம் இருக்காது, திருடிடும் அப்படின்னார். அசேஷதா மொத்தத்தையும் சுபானி புஷ்ணாதி, அதாவது அஞ்சலி பண்ணா என்ன பாபம் போகும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சகல பாபங்களும் போகும், எல்லா பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய. ஏன்னா ஒவ்வொரு பிராயசித்தங்கள்லாம் ஒரு ஒரு பாபத்துக்கு ஒவ்வொரு பிராயசித்த தனியாக உண்டு. ஆனால் அஞ்சலிக்கு அப்படி கிடையாது, சர்வ அனிஷ்டங்களையும் கழிக்கும்னா. சுபானி புஷ்ணாதி, அது மாத்திரம் இல்லை, நல்ல சுபங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும், மங்களங்கள்லாம் அருளை செய்யும் இந்த அஞ்சலிங்கிறது. ந ஜாது ஹீயதே, ஒரு தடவையும் குறையவே குறையாது. இந்த அஞ்சலி பண்ணி பலன் கொடுத்துரு அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது, மேலே 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 பலன் கொடுக்கும். முதலே சொன்ன மாதிரி பிரதம அஞ்சலி கிங்கரனாக பகவான் இருக்கு, அப்படின்னால மேலும் மேலும் அதுக்கு பலன் கொடுத்துட்டே இருப்பான். அது மட்டும் அல்ல, இவனுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் உட்பட அவர்களுக்கும் பலன் கொடுப்பான். அன்னைக்கு அஞ்சலி பண்ணவரோட பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் பலன் கொடுப்பான், அவனுடைய பேரன் இவன் அப்படின்னு அவனுக்கும் பலன் கொடுப்பான். நம்மாழ்வார் சொல்றார், கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு ஏழு பிறப்பும் மா சதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு அழிக்கின்றவா அப்படிங்கிறார். முன்னாடியும் பின்னாடியும் ஏழு ஏழு தலைமுறையில என் சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவெல்லாம் எம்பெருமானை அனுபவிப்பவர்கள். இது மா சதிர், பெரிய சாத்துரியம். இது என்ன சாத்துரியம், நான் பகவான் ஆசிரிச்சேன்னா முன்பின் இருக்கிறாலும் அந்த மாதிரி பகவான் ஆசிரிச்சு க்ஷேமமா இருக்கார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நஜாது கீதை, இது குறையவே குறையாது, மேல மேல அடுத்தடுத்து அடுத்தடுத்து இது பணம் கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அழகான தாற்பயம் இருக்கு. அதுக்காக தான் சுவாமி தேசிகன் அது ஒன்று ஒன்றா எடுத்து வியாக்கியானம் பண்ற. தொதங்கிரி உத்தேசிய, உதாரணம் இப்போ தொதங்கிரி உத்தேசியன்னு ஆரம்பம், உன்னுடைய திருவடியை உத்தேசிச்சு ஒரு அஞ்சலி பண்ணான் அப்படின்னார். அதுலேயே சுவாமி தேசிகன் சொல்ற, உன்னுடைய திருவடியை உத்தேசிச்சுன்னு சொன்னபடினால மற்றதெல்லாம் விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். சாதாரண விஷயங்கள்லாம் அவன் ஈடுபடலையே அப்படின்னா, உன்னுடைய திருவடினா எப்படிப்பட்ட திருவடினா, சர்வலோக சரண்யமாய் சர்வ போக்யாதிசீகளான தேவதையருடைய சரணார விந்தங்களை உபாயமாகவும் பிராபியமாகவும் அபிசந்தி பண்ணி அப்படின்னு. திருவடியை குறிச்சினா அந்த திருவடியே நமக்கு உபாயம், திருவடியே நமக்கு பிராபியம், வேற எதுவும் கிடையாதுங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு கை கூப்பிடான் அப்படின்னு அர்த்தம் இது. அதுவும் தொதங்கிரிம் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடின்னு சொன்னபடினால மற்ற தேவர்களை நாடாமல் எம்பெருமானுடைய திருவடிகளை மட்டும் ஆசிரிச்சவன் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. இப்படி பல அர்த்தங்கள்லாம் ஒன்று ஒன்றுலேயும் கூடமாக மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரந்தம் தான் அஞ்சலி வைபவம். அதனால யாமனோக்தி பரிஷ்காரிங்கிறார். அதனால தான் ஆளவந்தார் சொன்னது நல்லா பரிஷ்காரம் பண்ணுறாராம். ஆளவந்தார் சொன்னது அஞ்சலியுடைய பெருமை, அதுக்கு வியாக்கியானம் மாத்திரம் இல்லை, பரிஷ்காரம் பண்ணுறான் அது இன்னும் நன்னாக்கிற அப்படின்னு அர்த்தம். அஞ்சலி வைபவ காரகா, அப்படிப்பட்ட அஞ்சலி வைபவம் என்கிற நூலை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆளவந்தார் திருவுள்ளத்தில் என்ன இருக்கும் அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு அஞ்சலி வைபவத்தில் கடைசியில் ஒரு ஸ்லோகத்திலே சொல்கிறார். ஆளவந்தார் திருவுள்ளத்தில் என்னென்ன சின்ன இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருப்பாரோ அதான் அனுஸ்மிருதம் யாமுனாச்சாரியி அப்படின்னு அதையே நான் வந்து இப்போ சொல்கிறேன். தமிழில் பாட்டு அழகாக சாதிக்கிறேன். கண்ணன் கடல் தொழ, கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையின் பெருமைதனை எண்ணம் கடைக்க யமுனை துறை வறியம் புதலால் தின்னம் இதுவென்று தேறி தெளிந்தபின் சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழந்தொழில் பற்றினமே. இம்பெருமான் கண்ணனுடைய கடல் தொழ, அவனுடைய திருவடிகளை தொழுவதற்காக கூப்பிய கையின் பெருமை, கைகள் கூப்ப அந்த அஞ்சலியுடைய பிரபாவத்தை எண்ணம் கடக்க யமுனை திரைவர், யமுனை திரைவர்னா ஆள வந்தார் அவர் ரொம்ப ஆச்சரியமாக அருளை செய்தார். திண்ணம் இது, அவர் சொன்னபடினாலும் இது கட்டாயம், இதுதான் திண்ணம், இதுதான் திருடம், இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு தேறி தெளிந்த பின் அதை நல்லா தேறி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆள வந்தார் அருளி செய்தார்னா அது சாதாரணமா இருக்காது. இப்போ
சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி. இதுல சில பேர் வந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை எல்லாம் மாற்றி நம்ம சம்பிரதாய அர்த்தங்களை நம்ம எடுத்துட்டோம். அஞ்சலியை பத்தி இவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு. ஒன்னை குறிச்சு எப்பாவது ஏதாவது ஒரு அஞ்சலி பண்ணினா போரும், கட்டாயம் அதுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் அஞ்சலியினுடைய பிரபாவத்தை அதிகப்படுத்தி சொல்றது அத்தியுக்தி அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். அஞ்சலி பண்ண உடனே எல்லாம் வந்துருமாண்ணா, அஞ்சலியில எல்லாம் முடிஞ்சு போயிடுதான்னா அப்படின்வா, அதெல்லாம் கிடையாது. உண்மையில அஞ்சலிக்கு இத்தனை வைபவம் இருக்கு. அஞ்சலியினுடைய பலனாதான் பெருமாள் அடுத்தடுத்த பலன்கள்லாம் மேல மேல உபாயத்தை மூட்டி வைக்கிற வரைக்கும் எல்லாம் அஞ்சலியினுடைய பலனாதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறபடினால இதெல்லாம் அத்தியுக்தி அப்படின்னு சொல்றோம். இதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அஞ்சலியை பத்தியும் சரியா புரிஞ்சுக்கல, பெருமாளை பத்தியும் சரியா புரிஞ்சுக்கல. பெருமாள் பத்தி என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அவனுடைய கருணையினால ஏதோ அஞ்சலியும் ஒரு வியாதம் இருந்தா போறோம், அந்த கருணையினாலே ரட்சிச்சுடுவான். ஏன்னா இவ்வளவுதான் உனக்கு பணம் முடிஞ்சுதா, சேவிக்கணும் அப்படின்னா நீ என்ன 10 வாட்டி தான் சேவிப்பியா, 108 வாட்டி சேவிக்க மாட்டியா? பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னா என்ன 10 நாள் தான் பண்ணுவியா, வருஷத்துல 365 நாளுக்கு எத்தனை நாள் பிரதட்சிணம், அந்த மாதிரிலாம் கேட்கற சுபாவம் பெருமாள் கிடையாது. ஏதோ இப்போவாது பண்றதே பாவம் இந்த குழந்தை அப்படின்னு நினைக்க கூறப்படினால, ஒரு அஞ்சலியை பார்த்த உடனே பகவான் ரொம்ப உள்ளம் உருகி போயிடுறானா, கட்டாயம் அனுகிரகம் பண்றானா. அதனால்தான் நம்ம பாப்பங்களுக்கெல்லாம் அந்த அஞ்சலிங்கிறது சரியான பரிகாரமா இருக்கு. பாப்பங்களுக்கு பகவான் தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கச்ச குழந்தை கை கூப்பிடற மாதிரி இவன் கை கூப்பிட்டா வச்சுக்கோங்க. அந்த கை கூப்பிடுறத பார்த்து பெருமாள் என்ன பண்றாரா, உடனே அவன் உருகி போய் பாப்பங்களை எல்லாம் மறந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றாராம். அதனால்தான் சுவாமி தேசியம் சொல்ற பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவ் தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிற இங்கேயும் சொல்ற சுவாமி தேசிகம். இந்த அஞ்சலுடைய பிரபாவத்தை வச்சுதான் தேசியன் அந்த வரதராஜ பஞ்சாசத்துல அந்த ஸ்லோகம் சாதிச்சிருக்க. ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த ஃபலானுபந்தினி ஆப்ரம்ம கீட்டம் அபராகத சம்ப்ரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசா துரதிக்ரமேண பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே. பெருமான் நிகிரஹாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் பிரயோகிக்கிறார். நமக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுட்டு இருக்கார். தண்டனை தான் ஆயுதம், வேற ஒன்றும் கிடையாது. இவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் ஆரம்பிக்கச்ச, அப்போ நாம் ஒரு பிரத்யஸ்திரம் ஒன்று போடுறோம் அவன் நிகிரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக, பதிலுக்கு ஒரு அஸ்திரம், அதான் அஞ்சலி அப்படிங்கிறார். இந்த அஞ்சலிங்கிற பதில் அஸ்திரத்தை போட்டான், அந்த நிகிரகாஸ்திரம் பேசாமல் திரும்பி போடுறான். பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவ் தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிற நிகிரஹாஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் இது அஞ்சலிங்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். அது அங்க சொன்னதை இங்கே சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டும் அந்த சுவாமி தேசியன் அருளிச்ச அந்த ஸ்லோகத்தை இங்கே சுவாமி தேசியன் எடுத்துட்டு என்று சொன்னோம் அப்படிங்கிறார். அப்படியே நாமளே சொல்லியிருக்கோம் பாருங்கோ அப்படிங்கிற. அதனால இவ் அஞ்சலியின் பிரபாவத்தை நினைத்து பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே என்று சொன்னோம் அப்படின்னு வரதாஜ பிரதாசர் நாங்களே சொல்லியிருக்கோம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் இதுல இருக்கு. யாமுனோக்தி பரிஷ்கார் அஞ்சலி வைபவகாரகான்னு திருநாமம் ஆச்சு. அடுத்த திருநாமம், அடுத்த ரெண்டு திருநாமத்துல இந்த அஞ்சலி வைபவத்திலேருந்து ரெண்டு விஷயத்தை எடுத்து சாதிக்கிறேன். எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு, சாஸ்திரார்த்தங்கள்லாம் கூட நிறைய இருக்கு. பிரதானமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம், ஒன்னு பிரபன்ன விஷய ஸ்ரீமத் அதிக பிரீதி சாதகா, பிரபன்னர்களிடத்தில் பகவானுக்கு அதிக பிரீதி உண்டு என்பதை சாதித்தவர். என்ன அர்த்தம், பகவானுக்கு பொதுவா எல்லா பக்தர்களையுமே ரொம்ப பிடிக்கும். பக்தி உபாயம் பண்றவனா இருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேசாம் ஞானித்தோ ஆத்மைவ மே மதம் அப்படிங்கிறார். ஞானியானோ என்னுடைய ஆத்மா அப்படிங்கிறார். அதுல எல்லார காட்டிலும் இந்த சரணாகிதி பண்ணவன் இருக்கான் இல்லையோ, அவன்கிட்ட பெருமாளுக்கு அதிக பிரீதியான். ஏன்னா ஐயோ பாவம் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் இது வந்திருக்கு இங்கே அப்படின்னு. எப்படியானா ஒன்றும் இல்லாத குழந்தைகிட்ட அம்மாவுக்கு அதிக பிரீதி இருக்கும். குழந்தை கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க, நீ பார்த்துக்கோடா அப்படின்னு அந்த குழந்தை அம்மா சொல்வா, நீயே பார்த்துக்கோடா அப்படின்னு. அம்மா நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா நீயே சோப் தேய்ச்சிக்கோ, அம்மா நான் குளிச்சுட்டேன் அப்படின்னா நீயே அங்கே டவல் வச்சிருக்க மாதிரி நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. இதே சின்ன குழந்தை கை குழந்தைனா அம்மாவா ஓடி போய் அம்மாவா குளிப்பாட்டி அம்மாவா அது தொடச்சி விட்டு அம்மாவா பவுடர் போட்டு எல்லாம் அம்மாவே பண்ணுவா. பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதை சந்தோஷப்படுவாள். அது தன்னுடைய ஆனந்தத்துக்காக அதை பண்ணுறாள் அம்மா. என்ன காரணம், அதுவும் குழந்தை தானே, பெருசும் குழந்தை தான், இதுவும் அம்மாவோட குழந்தை தான், அதுவும் அம்மாவோட குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தைக்கு எல்லாம் நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோங்கிறா, இந்த குழந்தைக்கு ஓடி ஓடி அம்மா செஞ்சு செஞ்சு சிரித்து போயின்னு இருக்கா. அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த குழந்தை தன்னைத்தானே காப்பாற்றிக்க சக்தி இல்லாதது, இது செய்ய முடியாது. செய்ய முடியாது இருக்கிற குழந்தைகிட்ட பச்சை குழந்தைகிட்ட அம்மாவுக்கு ஆசை நிறையா இருக்கும்.
அதே மாதிரிதான் சரணாகதி பண்றவன் அப்படிங்கிறவன் உபாயம் செய்ய முடியாம இருக்கான். பக்தி யோகம் பண்றவன் உபாயம் செய்யறான், கர்மயோகம் பண்றவன் உபாயம் செய்யறான். இவன் உபாயம் செய்ய முடியாம பகவான் கிட்ட அஞ்சலி பண்றவனா இருக்கிற அப்படின்னால இவன்கிட்ட பகவானுக்கு கருணை ரொம்ப அதிகமா இருக்கு, இவன்கிட்ட பகவானுக்கு பிரீத்திங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால சரணாகதி பண்ணவன் கிட்ட பெருமாளுக்கு பிரீத்தி அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த விஷயத்த சொல்ற அர்த்தத்துல அவத்துல அழகா சொல்லும்போது பிரபன்ன விஷயம் ஸ்ரீமத் அதிக பிரீத்தி சாதகா, பகவானுக்கு பிரபன்ன விஷயத்துல அதிக பிரீத்தி இருக்கு அப்படிங்கறத அருளி செய்தவர். என்ன அர்த்தம்? தயாசிரதத்துல கூட சொல்ற, மஞ்சே மாதா ஜடை வசுதே வத்சலா மாதிரிசேத்வம். ஜடமான குழந்தைகிட்ட, ஒன்னும் தெரியாத சின்ன குழந்தைகிட்ட, கை குழந்தைகிட்ட அம்மாவுக்கு எப்படி ஆசை இருக்கோ வாத்சல்யம் இருக்கோ அந்த மாதிரி எங்கிட்ட உனக்கு வாத்சல்யம் அப்படிங்கிற பெருமாளுடைய கருணையை எடுத்து அழகா சொல்றாரு அங்க. அப்படியாக கிருபா விசிஷ்டரான பகவான் இந்த சரணாகதியில் இருக்கோ அதுக்கு மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னு. இதுல ஒரு வச்சனம் ஒண்ணு இருக்கு, பெரியவாளுடைய வச்சனம், பிரபன்னனுக்கு கிருபா விசிஷ்டன் மோக்ஷ பிரதன், பக்தி நிஷ்டனுக்கு பிரசாத விசிஷ்டன் மோக்ஷ பிரதன் அப்படின்னு இருக்கு. பக்தி நிஷ்டன் அப்படின்னா பக்தி யோகம் செய்கிறவன், தியானம் செய்கிறவன். பக்தி யோகம் செய்கிறவனுக்கு பிரசாத விசிஷ்டன் மோக்ஷ பிரதன், பிரசாதம்னா திருப்தி, பகவானுக்கு ஒரு பிரீத்தி. பக்தி யோக நிஷ்டனுக்கு பிரீத்தியோடு கூட பலனை கொடுக்கறான், சரணாகதி பண்றவனுக்கு கிருபையோடு கூட பலனை கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம் இந்த வசனத்துக்கு. இப்போ இவனுக்கு கிருபையோடு பலனை கொடுக்கறான், அவன்கிட்ட பிரீத்தியோட பலனை கொடுக்கறான். ஆனால் சுவாமி தேசியன் சாதிக்கிறார், இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இங்கேயும் கிருபையினால தானே இருக்கு, இங்கேயும் அங்கேயும் கிருபையினால தான் பலனை கொடுக்குறான், இங்கேயும் பிரீத்தியோடு தான் பலனை கொடுக்குறான். பிரீத்தி இல்லாமல் கொடுக்குறான் அப்படிங்கிறது கிடையாது. இங்கேயும் பிரீத்திங்கிறது உண்டு, கிருபைங்கிறது உண்டு, அங்கேயும் பிரீத்திங்கிறது உண்டு, கிருபைங்கிறது உண்டு, ரெண்டுமே உண்டு. பக்தி யோகத்திலையும் உண்டு, இங்கேயும் உண்டு. கிருபை இருக்கவே தானே பிரீத்தி வந்திருக்கு, அதனால் ரெண்டுமே உண்டு. அப்போ என்ன கேட்டான்னா, பக்தி நிஷ்டனுக்கும் பிரபத்தி நிஷ்டனுக்கும் ரெண்டு பேருக்குமே சகஜ கிருபா விசிஷ்டனான பகவான் யதாதிகாரம் பக்தியாலே ஆதல் பிரபத்தியாலே ஆதல் பிரசாதினி ஏனாய், பக்தியோ பிரபத்தியோ எது பண்ணாலும் பகவானுக்கு திருப்தி வரப்போகுது, கருணையோட கூட பணம் கொடுக்க போறான். இது ரெண்டு கொஸ்டின் ஒண்ணுதான். ஆனா பெரியவாள்லாம் ஏன் இப்படி சொன்னால், அந்த இடத்துல கிருபா விசிஷ்டனா இருக்கான், பக்தி யோகம் பண்றவாள் கிட்ட பிரசாத விசிஷ்டனா இருக்கான் அப்படின்னு ஏன் சொன்னாள் அப்படின்னா, அதுல முக்கியமான குறிப்பு ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டான்னா, பிரபன்னன் நம்புறது அந்த கருணைய, கருணையில ஊறி நிக்கிறான் பிரபன்னன். நின் அருளே புரிந்திருந்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. அது மாதிரி நமக்கு வேற எதுவுமே கிடையாது, பகவானுக்கு கருணை இருக்குன்னு ஒண்ணு மட்டும்தான் நமக்கு ஆசுவாசம். அந்த கருணை இல்லாட்ட நமக்கு வேற கதி கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு கருணை, சகஜ கருணையா இருக்கு, அளவில்லாத கருணை இருக்கு அப்படிங்கறத நாம நினைச்சுண்டு நம்ம ஆறி அதை வச்சுட்டு நாம சரணாகதி பண்றோம். ஆனா அவன் அப்படி கிடையாது, பக்தி யோகன் அப்படி கிடையாது. இந்த பக்தி யோகத்தினாலே நேர பகவானை சாட்சாத்காரம் பண்றாலும் பக்தி யோகம் வந்தா அதனால பகவானுக்கு ஒரு திருப்தி வரும், அந்த திருப்தினாலே பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது அவனுடைய விஷயம். அதனால கருணையை காட்டிலும் பிரசாதத்தை பிரதான விஷயமா அவன் எடுத்திருக்கான், இவன் கருணையை பிரதான விஷயமா இவன் எடுத்திருக்கான். அதனால ரெண்டு பேருக்கும் ரெண்டும் இருந்தா கூட இப்படி ஒரு விரிவு பேசுறது என்ன கேட்டான்னா, பக்தி யோக நிஷ்டனுக்கு பிரசாதத்துல அவன் ஊன்றி நிற்கிறபடினாலையும், அதாவது அனுகிரகத்துல அவன் ஊறி நிற்கிறான், நான் பண்றேன் பகவான் அனுகிரகம் பண்றான், ஆனா இவன் அப்படி இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணல பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு கிருப்பையில ஊறி நிற்கிறான் அப்படிங்கிறதான் சொல்லித்தே தவிர, பெருமாளுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் கிருபை உண்டு, ரெண்டு பேர்கிட்டையும் பிரசாதம் அனுகிரகம். இது சரணாகதி நிஷ்டன் கிட்ட அனுகிரகம் கூட இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். பிரபன்ன விஷய ஸ்ரீமத் அதிக பிரீத்தி சாதக, ஸ்ரீமத் ஸ்ரீமத் பகவான் பிரபன்னா கிட்ட அதிக பிரீத்தியோடு இருப்பான். ஸ்ரீமத்னு சொன்ன அப்படினால பிராட்டியும் அர்த்தம், பெருமாள் எப்படி அதிக பிரீத்தியோடு இருக்கிறோம் அப்படி பிராட்டியும் அதிக பிரீத்தியோடு இருப்பான். அதனால்தான் நின் திருவடி நின் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் கொண்டு அப்படின்னு நம்மால் சாதிக்கிற, உன்னுடைய அனுகிரகத்தினாலையும் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலையும் அப்படிங்கிற. அதனால சரணாகதி விஷயம் சரணாகதியை பண்ணவன் கிட்ட இத்தனை பிரீத்தி இருக்கு. அடுத்த திருநாம் ஸ்ரீமத் தாஸ்யானன்ய தெய்வத்வ அனன்யார்த்தத்வ சின்னதற்கு ஸ்ரீமத் தாசத்வம், அதாவது ஸ்ரீமத்னா பெருமாள், அந்த பெருமாளுடைய தாசனாக இருக்கான். அனன்ய தெய்வத்வம், பெருமாளே தெய்வம் அப்படின்னு வேற தெய்வத்தை நம்பாம இருக்கான். அனன்யார்த்தத்வம், பெருமாளுக்காக தானே தவிர வேற தனக்காகவோ இன்னொருத்தருக்காகவோ எதுவும் கிடையாது.
சின்னதுக்கு இவற்றின் அடையாளங்களை கண்டறிந்தவர் அப்படிங்கிற. யார் அஞ்சலி பந்தம் பண்றானோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிஷ்காரமாகி கடைசியில மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். அப்போ அவனுக்கு இந்த தன்மைகள்னா வரும். தாசத்துவம் அப்படிங்கிறதும் அனன்ய தெய்வத்துவம் அப்படிங்கிறதும் அனன்யார்த்தத்துவம் அப்படிங்கிறது இவனுக்கு வரும். நான் பெருமாளுக்கே தாசன் அப்படிங்கிறதும் வேற சாதாரண தெய்வங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னும் நான் பெருமாளுக்காகவே இந்த கைங்கரியத்தை பண்றேன் அப்படின்னும் இவனுக்கு ஏற்பட்டுடும் நாடி. அதனால அப்படியே அஞ்சலி பண்றவன் இந்த மாதிரி தன்மைகளோட கூட இருப்பான். அவன் இந்த தன்மைகளோட இருக்கான்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அந்த அடையாளங்களை கண்டறிந்தவர். நம்ம அவனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இந்த சுவாமி பரம பாகவதர், இவர் அனன்ய தெய்வர், பகவானத்தோடு அவர் யாரும் சேவிக்க மாட்டார் அப்படிங்கிறதோ மற்ற காரியங்களோ நம்ம அழகா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டார்னா, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அதெல்லாம் சுவாமி தேசியன் எடுத்து சொல்றார். பரிசியா ஒண்ணு, அனன்யார்க சேஷத்துவம். அன்னியாக சேஷத்துவனா வேற யாருக்குமே நான் சேஷன் இல்லை, நான் பகவானுக்கு மட்டுமே சேஷனானவன் தாசனானவன் அர்த்தம். இது அவன் கிட்ட இருக்கு, சரணாதிபட்டவன் கிட்ட இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இவனை வேற சம்பந்தம் எடுத்து சொன்னா இவன் ஒத்துக்க மாட்டான், பகவத் சம்பந்தம் எடுத்து சொன்னாதான் ஒத்துவான். ஏன்னா பகவானுக்கு சேஷன் தானே. ஒருத்தர் வந்து பரம பாகவதரா இருக்கான்னு வச்சுப்போம், அவாத்துல அவ அம்மாவோ அப்பாவோ இல்ல அவ சகோதரர்களோ யாராவது இந்த பகவத் தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் பாகவதலா இல்லாமல் லௌகீக பரவலா இருக்கா, நிறைய பைசாலாம் சம்பாதிக்கணும் தற்பரவலா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப இவன் அவா கிட்ட போமாட்டான் மட்டும் இல்ல, அவ சம்பந்தத்தை இட்டு யாராவது சொன்னா கூட அடியே அப்படி இல்லை, இந்த சம்பந்தத்தை இட்டு சொல்லணும்னு ஆச்சாரிய சம்பந்தத்தை வச்சு சொல்லுவான். நீர் அவர் பையர் தானே, நீர் அவனுடைய பையன் தானே அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமாம் சொல்லிட்டு விட்டு போயிடுவான், அந்த இடத்துல நிக்க மாட்டான். நான் இந்த ஆச்சாரனுடைய சிஷ்யன் அப்படின்னும் இந்த பெருமாளுடைய தாசன் அப்படின்னு சொல்றதுதான் அவனுக்கு இருக்கும், நோக்கு இருக்கும். அதனால அவன் அனன்யார்க சேஷன், வேற யாருக்கும் தாசன் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த அடையாளம் தான். திருமங்கையாழ்வார் சொல்றார், கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு உடையன், ஒருவருக்கு உரியனோ அப்படின்னா, நான் எம்பெருமானுடைய தாசன், என்ன போய் எதுக்கு இன்னொருத்தர் கீழே ஆக்குறங்கோ, எனக்கு இன்னொரு இனிஷியல் எதுக்கு சேர்க்கறங்கோ, அதெல்லாம் வேண்டாம், நான் பெருமாளுடைய தாசன் அப்படின்னு மட்டும் சொல்லுவானா. அதே மாதிரி அனன்ய தெய்வத்துவம், வேறு தெய்வத்தை இவன் நாட மாட்டான் அப்படிங்கிறது இவனுடைய பிரவருத்தியிலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இவன் அந்திம காலத்துல ரொம்ப அடியோட முடியாத நிலைமையில படுத்திருந்தா கூட இன்னொரு தெய்வத்தை போய் சேவிக்கணும் மனசால கூட நினைக்க மாட்டான். யாராவது இவனுக்காக இன்னொரு தெய்வத்தை வேண்டினா கூட இவன் தடுத்து நிறுத்திடுவான், அதெல்லாம் வேண்டாம் பெருமாள் பார்த்துக்கிறேன் நீங்க ஏன் கஷ்டப்படுறங்கோ அப்படின்வான். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் நும்மிச்சு சொல்லினும் தோல் குலைக்கப்படும் அன்னவீர் மன்னப்படு மறைவானனை வன் தோராஜ் மன்னனை ஏற்றுமின் ஏற்றதிலும் தொழுதாடுமே. நம்மாழ்வார் பத்து பாசம் இதுக்காகவே சாதிச்சிருக்கார், அனன்ய தெய்வத்துவத்துக்காக. ஒரு நாயிகையானவள் எம்பெருமான் கிட்ட ரொம்ப பரம போகங்களை அனுபவிச்சுண்டு பரம பாகவதையா இருந்தபோது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவள் அப்பா அம்மா எல்லாம் அவளுக்காக வேற ஒரு தெய்வத்தை எல்லாம் அங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணி அதை ஆட வச்சு அவள் அனுகிரகத்தினாலே இவளுக்கு உடம்பு சரியாகும்னு நினைக்கிறாள். அப்போ இந்த நாயகி சொல்கிற பாசுரம் தான் இது. ஏன் அந்த மாதிரி கண்டவாளெல்லாம் வச்சு தோல் நன்னா வாடி போகும்போது ஆட வச்சு இந்த காரியங்கள்லாம் ஏன் பண்ணின்னு இருக்கோங்க, எனக்கு எம்பெருமான் இருக்கானே. இப்போ அவனுடைய பொடி இருந்தால் போகும், அவனுடைய திருவடி பொடி இருந்தால் போகும், இந்த ஜுரமெல்லாம் மொத்தமும் மாறும், ஒன்றும் இருக்காது அப்படின்னு அவன் எடுத்து சொல்றாளாம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் இந்த தோழி சொல்றாப்போ இருக்காளே அவனை தவிர வேற யாரும் சேவிக்க மாட்டா. அப்போ கழுதை உதராட்டம் கண்டு என் பையன் அப்படிங்கிறனால வெறும் தோளை தூக்கி தூக்கி ஆடி கீடி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் இந்த சாமி வந்தா மாதிரி ஆடுறதெல்லாம் இங்க கிடையாது. அவ அதெல்லாம் கேட்கல, எம்பெருமான் திருவடி மாயன் தமரடி நீரு கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடி நீர் இருக்கே பொடி அதை வச்சு பூசுங்கோ அப்பதான் இவளுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ற. ஆகா அந்த மாதிரி சமயத்துல நாம் வந்து இவன் அனன்ய தெய்வன், வேற தெய்வத்தை நம்பாதவன் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய தெய்வத்துவம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மூணாவது என்னங்க, அனன்யார்த்தத்துவம், வேறு அர்த்தம் எதையும் எதிர்பார்க்கலை, வேறு பலன் எதுவும் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது. அதுவும்
இவன்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அல்ப சுகங்கள்லாம் இவன் ஈடுபட மாட்டான், சாதாரண சுகங்கள்லாம் ஆசைப்படாமல் பகவத் சிந்தையோட எப்பவுமே இருந்துட்டு இருப்பான். இதே மாதிரி நாலாவது ஒன்று இருக்கு, நிர்பரத்துவம் அப்படின்னு. நிர்பரத்துவம்னா பொறுப்பு இல்லாமை. பகவான்கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சிட்டு பரநியாசம்னு பரத்தையும் ஒப்படைச்சிட்டு அப்படின்னால இவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. பெருமாள் எப்போ சேவை கொடுக்குறாரோ அப்போ சேவிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவன் வேறொரு உபாயம் தேடி போகாமல் இருக்கான். பகவான் எனக்கு கட்டாயம் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சது, இன்னொரு உபாயம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் நித்தம் இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பொறுப்பு பகவான் ஏற்றுட்டான், பின்ன இங்கே இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதனால் நிர்பரத்துவம் அப்படிங்கிறது தெரியுது. ஆக இந்த திருநாமத்தில் சொல்ற ஸ்ரீமத் தாசிய அனன்ய தெய்வத்வ அனன்ய அர்த்தத்வ, எம்பெருமானுக்கு தாசன், வேற தெய்வம் இல்லாதவன், வேறு பிரயோஜனம் எதுவும் எதிர்பார்க்காதவன், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறதே பிரயோஜனம் நினைக்கிறவன் அப்படின்னு அது இங்கே தெரிகிறதான். அதுக்கு இவனுக்கு சின்னதற்கு இவன் அப்படிப்பட்டவன்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் நிறையா இருக்கு. அந்த அடையாளங்கள்லாம் தான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த அடையாளங்கள்லாம் எடுத்து சொன்னான். அதனுடைய அடையாளங்களை நாம் சொன்னவர் என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் பிரதான சதகி பிரதான சதக வியக்தி கிருத முக்கிய அர்த்த சஞ்சய. இந்த அடுத்த சில ரகசியம் பற்றி வருது. அதுக்கு முன்னாடி இந்த அனன்யார்க சேஷத்துவம் அனன்யார்த்தத்துவம் அப்படிங்கிறது இந்த மூணு இருக்கு. இந்த மூணு ரொம்ப முக்கியம் சொல்றா. அனன்ய தெய்வத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், இல்லை அனன்ய பலத்துவம், எல்லாமே உண்டு. வேற பலன் கிடையாது, வேற உபாயம் யாரும் கிடையாது, வேற யாருக்கும் நான் சேஷன் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொன்ன விஷயங்கள். இதில் திருநாமத்தை சொல்லிச்சு மூணு தான் சொல்லியிருக்கேன். தாஸ்யம், அனன்ய தெய்வத்துவம், அனன்யார்த்தத்துவம், மூணு மட்டும் இருக்கு, நாலாவது இல்லை. நாலாவது என்ன அப்படின்னு கேட்டான்னா நிர்பரத்துவம். அது இங்கே சொல்லலை, சொல்லாட்டா கூட நம்ம எடுத்துக்கணும். இந்த மூணு சொன்னபடினால சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க நாளையும் எடுத்துக்கணும். இந்த நான்கு ஆகாரங்களும் யாருக்கு இருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம் வேணுமே அப்படின்னா நாதமுனிகள் அப்படிங்கிற எம்பெருமானத்தவர் வேறு யாரையும் சேவிக்காமல் இந்த நாலு ஆகாரம் உடையவருக்கு நிதர்சனம் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் அப்படின்னுட்டார். அவள் தான் பகவானை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டாள், பகவானை தவிர வேறு யாருக்காகவும் எந்த செயலையும் செய்ய மாட்டாள், பகவானையே உபாயமாக நினைப்பார்கள். அதனால் அனன்யார்க சேஷத்துவம், அனன்யார்த்தத்துவம், அனன்ய தெய்வத்துவம், அனன்ய அருக சேஷத்துவம், அந்ய வேற ஒருத்தர், அருக அவருக்கு உரிய சேஷத்துவம், என்னுடைய சேஷத்துவம் அவருக்கு உரியது, அவரை குறித்து நான் சேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதான் அனன்ய அருக சேஷத்துவம், அந்யார்க சேஷத்துவம் கிடையாது, அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஏ எம்பெருமானுக்கே சேஷன், எம்பெருமானுக்கே தாசன், எம்பெருமானுக்கே கைங்கரி பண்றவன், எம்பெருமானே எனக்கு உபாயம், அவனே எனக்கு பலனை கொடுக்கிறவன், அவனே தான் பலன் அப்படின்னு இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, அதை தெரியப்படுத்துறது அப்படிங்கிற. அதுக்கு இவன் இப்படி இருக்காங்கிறது இவனுடைய அடையாளங்களை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. பரநியாசம் பண்ண விஷயத்துல இவன் நிம்மதியா இருந்துட்டா வச்சுக்கோங்க, நிர்பரத்துவம், பகவான் பார்த்துக்கிறா இருந்துட்டான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அடுத்து இது பண்ணலாமா சரசனம் சொல்லாமா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாமா நித்தியம் என்ன பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படிலாம் கேட்டா அந்த பரநியாசத்தையும் நம்மள பகவானையும் நம்மள ஆயிடும். அப்படி இல்லாமல் நிர்பரனா இருக்கணும்னா பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பரநியாசத்தை பத்தி இவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சு. ஸ்ரீமத் வெங்கடநாத ஸ்ரீதர பத பக்த சக்த சித்தானாம் ஸ்ரீதர பத பத்ம சக்த சித்தானாம் அஞ்சலி வைபவம் அகத்தையது அனுஸ்மிருதம் யாமுனாச்சாரியை. இப்படி யாமுனாச்சாரியர் தன் திருவுள்ளத்தில் எதை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருப்பாரோ, அஞ்சலி வைபவங்கிற ஸ்லோகத்தை, அதை விஸ்தாரமாக சுவாமி வேதாந்தி தேசியர் இங்கே காமிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால ஸ்ரீமத்தாச்ச அனன்ய தெய்வத்வ அனன்யார்த்தத்வ சின்னதிற்கு அதனுடைய அடையாளங்களெல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பிரதான சதக வியக்தி கிருத முக்கியார்த்த சஞ்சயா அப்படின்னு அடுத்த திருநாமம். பிரதான சதகம் என்கிற கிரந்தத்தினாலே முக்கியமான அர்த்தங்களை தொகுத்து கொடுத்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம், இந்த திருநாமத்துக்கு அர்த்தம்.
பிரதான சதகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பிரதானம்னா முக்கியமானதுன்னு அர்த்தம், சதகம்னா நூறு, நூறு விஷயங்கள் சொல்றார், முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நூறு சொல்றார். உதாரணமா எம்பெருமானை காட்டுகிற பிரமாணங்களிலே வேதம் பிரதானம், அந்த வேதத்திலேயும் வேதாந்தம் பிரதானம், அந்த வேதாந்தத்திலையும் புருஷ சூக்தம் பிரதானம் அப்படிங்கிறார். இப்ப இந்த மாதிரி எது பிரதானம் எது முக்கியம் அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டு வர, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர, மந்திரங்கள் எல்லாவற்றிலும் வியாபக வர்க்கம் பிரதானம், அந்த மந்திரங்களிலும் ஸ்ரீமத் அஷ்டாட்சரம் பிரதானம், அந்த அஷ்டாட்சரத்தில் மூணு மந்திரத்திலே மூலமாகிய ஒற்றை எழுத்து பிரணவம் இருக்கும் இல்லையோ அது பிரதானம். அதுல எது அந்த மூணு அக்ஷரம் இருக்கும் இல்லையோ அதுல, அதுல எது பிரதானம்னா அகார சப்த வாச்சியம், அகாரமாம் பிரதானம், அதான் எம்பெருமான நேரம் சொல்றது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒன்னு ஒன்னுலயும் எது பிரதானம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதாக இந்த கிரந்தம் இருக்கு. இந்த விஷயங்கள் அங்கங்க பல இடத்துல சொல்லி இருந்தா கூட அதெல்லாம் சேர்த்து வச்சு அழகா இங்க ஒரு இடத்துல பார்க்க முடியுது அப்படிங்கிறபடினால இதுக்கு பிரதான சதகம் இதே சொல்லிட்டே போனா நூறு வந்துருட்டும். அப்போ பிரதான சதகம் அப்படின்னு சாதிச்சார். இந்த ஒரு அழகான விஷயத்த சுவாமி தேசிகனா சாதிக்கிறார் அப்படிங்கிறார். இந்த பிரதான சதகத்தை சுவாமி தேசிகனே வந்து பிரதான சதகம் முடிச்சுட்டு கடைசியில பிரதானே சர்வசாஸ்திராணாம் பிரதான சதகே ஸ்திதே அப்பிரதானே சாஸ்திரேஷு கிம் மனோன்யேஷு தாவசி, எல்லா சாஸ்திரங்களை காட்டும் பிரதானமா இருக்கிறது பிரதான சதகம். இதை விட்டு ஏன் அப்பிரதானத்துக்கு போகணும், பிரதானம் இல்லாததுக்கு ஏன் போகணும்? அதனால வெக்தம் பிரதான சதகம் விவரணத்தை கவி கத்தக்க கரி கடா சிம்ஹா அப்படின்னு வாதம் பண்ணதெல்லாம் நிறுத்திட்டு அதில் தெரிஞ்ச விஷயத்தை பிரதானமான விஷயங்கள் எல்லாம் மருளி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பிரபாவம். பிரதான சதக வியக்திகிருத முக்கிய அர்த்த சஞ்சயா அப்படின்னு அடுத்த நாமம் சதா அனுசந்தேயார்த்த உபகார சங்கிரக காரகா அப்படிங்கிறது இது அடுத்த சில்லறை ரகசிய கிரந்தத்துக்கு போயிருக்கார். இப்போ பிரதான சதக கிரந்தத்திலேருந்து நிறைய விஷயம் எதுவும் எடுத்து சொல்லல, அதுலேருந்து பிரதானமான விஷயம் சொல்லணும் இல்லையோ அது சொல்லலை. ஏன்னு கேட்டால் அதுவே பிரதானமாக இருக்கு. பிரதான சதகத்திலேயே நூறு பிரதான விஷயங்கள் சாதிச்சிருக்கார். அப்போ அதுலேருந்து ஒரு பிரதானம் அப்படிங்கிறது நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லாருமே அதை பூர்த்தியாக படிக்கணும் அந்த பிரதான சதகத்தை அப்படிங்கிறத திருவிழம்பத்திருக்கார் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. திருமந்திரத்தில் துவயத்தில் சர்ம ஸ்லோகத்தில் ஒன்று ஒன்றுலையும் எந்த அர்த்தம் பிரதானம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் இப்படி சொல்லப்போ இப்படி ரகசிய திரையார்த்தம் தெளிந்து பரண்யாசம் பண்ணுகிற அதிகாரிகளில் ஆர்த்தர் பிரதானர், ஆர்த்தர்களிலும் பிரதான தாரதமியம் உண்டு அப்படிங்கிறார். ஆர்த்தன்னா உடனடியா பலன் கேட்கற, உடனே எனக்கு பலன் வேணும்னு மோட்சம் கேட்டு வாங்கினா அவன் பிரதானவான், அவன் முக்கியமானவன். அப்படி இல்லாட்டனா திருப்தன் அப்படின்னா எனக்கு ஏத்த தேகாவசானே அப்படின்னு கடைசியில எனக்கு பலன் கிடைக்கட்டும் இந்த சரீரம் போகும்போது அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி கைங்கரியம் பற்றி கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். இங்கு இருந்த காலம் பிராப்தமான கைங்கரியங்கள் இல்லை, இங்கு இருந்த காலம் செய்ய வேண்டிய கைங்கரியில் ஆஜ்ஞா கைங்கரியம் பிரதானம் அப்படின்னா, ஆஜ்ஞா கைங்கரியம்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கைங்கரியம், அனுஜா கைங்கரியம்னா சாஸ்திரத்தில் சொல்லாமல் நாமளே செய்கிற கைங்கரியம், சாமரம் விளக்கு முதலானதெல்லாம். ஆஜ்ஞா கைங்கரியம்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சந்தியாவந்தனம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம், அதை செய்கிறது ரொம்ப பிரதானம். அதுலேயும் விகித கரணங்களில் காட்டில் நிகித்த வர்ஜனம் பிரதானம், அதுலேயும் என்ன செய்கிறாங்கிறது காட்டும் செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கானா அப்படிங்கிறதா முக்கியம். எது சாஸ்திரத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பிரதானம். அப்புறம் அதுலேயே ஒன்று ஒன்றா சொல்லி துவயவசனம் பிரதானம் அப்படிங்கிறார். அதுலேயும் ரொம்ப முக்கியம் துவயவசனம், துவயமந்திரத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. மாதிரி பாகவத கைங்கரியம், பாகவதர்களிலே சம்யக் ஞானாதிகர் சத்கார யோகியரில் பிரதானர், நிர்வேதாதிகர் சல்லாப யோகியரில் பிரதானர், வைராக்கியாதிகர் சகவாச யோகியரில் பிரதானர், அபராத வீருக்களாய் அவதாரங்கள் போலே சுவ மகாத்மத்தை மறைத்து வர்த்திக்கும் அவர்கள் பீதி யோகியரில் பிரதானர். நிறைய ஞானத்தோட பெரிய படித்த பண்டிதராக ஒரு பாகவதர் இருந்தானா அவருக்கு சத்காரம் பண்ணணும். ரொம்ப நிர்வேதத்தோடு கூட கவலையோடு கூட யாராவது ஒருத்தர் வைராக்கியத்தோடு இருந்தாருன்னா அவர்கிட்டவே கொஞ்சம் வார்த்தை சொல்லணும், அப்போ அவருடைய வைராக்கியம் நமக்கும் வரும். சகவாச யோகியர் கூட வாசம் பண்ணணும் அவரோடு கூட, சல்லாப யோகியனானே யார் கஷ்டத்தோடு வார்த்தை சொல்லணும் அவனோட சல்லாபம் பண்ணணும். யார்கிட்ட பயப்படணும் அப்படின்னா யார் தன் மகிமையை மறைச்சு வச்சு தான் பெரிய பாகவதன் அப்படின்னும் பெரிய பண்டிதனோ காமிச்சுக்காமல்
தன் மகிமை மறைச்சு வச்சிருக்கானோ அவனை பார்த்து ரொம்ப பயப்படணும், பயப்படணும்னா அவன்கிட்ட ஜாக்கிரதையா நடக்கணும், அபச்சாரப்படக்கூடாது அப்படின்னு. யார்கிட்ட பிரீத்தி வைக்கணும் அப்படின்னா பக்தி பரவசார், பிரீத்தி யோகியதானால் யார் பக்தியோட ஆனந்த கூத்தாடி நிக்கிறாளோ அவகிட்ட பிரீத்தி நிறையா வைக்கணும் அப்படின்னு இப்படிலாம் சொல்லியிருக்கு. இப்படி பிரதான சிதகத்துல பல விஷயங்கள் பிரதானமா சொல்லியிருக்கு, அப்படினால அதை நம்ம அங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக திருவள்ளுவம் தெரிகிறது. அடுத்தது உபகார சங்கிரகம் அப்படிங்கிறதுல இருந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்ல போற, அது 756 திருநாமம். அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இப்ப 755 திருநாமம் வரைக்கும் இப்ப பாத்திருக்கோம். நம்ம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.